ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஃபார்மிங். இன்றைக்கி வந்து நம்ம செடிக்கு வந்து நீம் ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ நீம் ஆயில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ், நீம் ஆயில் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைடும் ஃபங்கிசைடு ரெண்டுமே சொல்லுவாங்க. செடிக்கு வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்கிசைட்ஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த செடியோட ஸ்டெம்ஸ் இதிலெல்லாம் ஃபங்கஸ் பிடிக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி நீம் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீம் ஆயில் வந்து ஒரு ஆர்கானிக், இட்ஸ் பெஸ்ட் திங். நம்ம வந்து செடிக்கு வந்து ப்ரிவென்ட்டிவாகவும் பண்ணலாம். ஸோ பூச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிச்சுட்டே இருக்கலாம். பூச்சி வந்தாலும் கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நீம் ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நீம் ஆயில் எப்படி அது என்ன காம்போசிஷனில் மிக்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு தான் காமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தெரியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 liters தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டர் எடுங்க, கொஞ்சம் வார்ம் வாட்டர். ஐ திங்க் லைட்டாக சூடாக இருந்தால் ஓகே. ஸோ வார்ம் வாட்டர். இதுதான் நீம் ஆயில். நான் ஒரு 100 ml வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். 100 ml பார்த்திங்கன்னா 40 rupees. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சோப்பு. ஸோ சோப் வந்து மயில் சோப். இது நான் இப்போ இதில் வந்து டெட்டால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரில்லோ ஏதோ ஒன்று மைல்டாக மைல்டு பவர் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா, இதோட அளவு என்னென்னா 1 liter ஆஃப் வாட்டர், 1 liter தண்ணிக்கு நமக்கு வந்து 5 ml ஆஃப் நீம் ஆயில் வேணும். அண்டு ஒரு 3-4 drops ஆஃப் சோப். இது இருந்தால் போதும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 liters. நான் வந்து ஒரு 7.5 ml நீம் ஆயிலும் ஒரு 5-6 drops ஆஃப் சோப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சோப் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து ஒரு 1-7 drops போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிக்கணுங்க. இதுதான் நம்ம இது யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். போட்டுட்டு இது வந்து ஒரு 5 ml, இந்த மூடி வந்து 5 ml கெப்பாசிட்டி. ஸோ நம்ம வந்து 1.5 liternால 7.5 ml ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 ml. அண்டு ஒரு 2.5 ml எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து யூஸ்வலி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இட் இஸ் பெட்டர் நம்ம வந்து ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுறது தான் பெட்டர். ஈவினிங் ஆர் ஏர்லி மார்னிங் இஸ் ஃபைன். இந்த மத்தியான டைம்லலாம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏர் அடிச்சு தான் ஸ்ப்ரே ரெடி ஆகும். இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அடிக்கலாம். ஸோ ஈவன் இப்போ சின்ன பிளான்ஸ் இப்போ தான் நீங்கள் டிரான்ஸ்பிளான் பண்ணிங்கனாலும் அடிக்கலாம். பெரிய பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வர பிளான்ஸ்க்கும் நீங்கள் அடிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷனுக்கு அடிக்கலாம். ஆர் வந்தப்புறமா அட்டாக் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டே போகலாம். இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் வந்து செடி வந்து லீவ்ஸ்க்கு அடியிலேயே அடிக்கணும். ஏன்னா சில பூச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து செடிக்கு லீவ்ஸ்க்கு அடியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ இது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் பூ இருக்குது, ஸோ அதில் தான் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லீஃப்க்கு அடியிலேயும் நீங்கள் வேறு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இட் பி குட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மெத்தட் தான். பட் இது வந்து நீங்கள் வந்து எவ்ரி டென் டேஸ் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, ஸோ பேசிக்கலி மந்த்லி வந்து ஒரு 3 வாட்டி நீங்கள் செடிக்கு அடிச்சிட்டிங்கன்னா நிறைய பூச்சி பெஸ்ட்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆர்கானிக், இது வந்து ஆர்கானிக் மெத்தட் தான். ஸோ இது வந்து செடிக்கு வந்து எந்த ஹார்மும் இல்லை. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.